ஹலோ எப்பியான், வெல்கம் லெவல் சுக்லவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் புதிய நடைமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க ரேஷன் கடையில். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழக ரேஷன் கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதியதொரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ரேஷன் கடையில் இனிமேல் ரசீது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தினமலரில் வந்த ஒரு நியூஸ் தான். எப்போ வந்திருக்கு அப்படின்னா நேற்று 15/6/2024. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரேஷன் கடை ரசீதில் அரசு மானிய விபரங்கள் உள்ளடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, ரேஷன் கடைகளில் பொருட்கள் விற்பனையின் போது வழங்கப்படும் ரசீதில் ஒவ்வொரு பொருளுக்கும் தமிழக அரசு மானியமாக எவ்வளவு தொகையை செலவிடுகிறது என்ற விபரத்தை உணவுத்துறை வெளியிடுகிறது. ஸோ நம்ம ரேஷன் கடையில் பொருள் வாங்குகிறோம், அதாவது இலவசமாகவும் மற்றும் மானிய விலையில் பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த மானிய விலையில் இருக்கக்கூடிய பொருளுக்கு கவர்மெண்ட் வந்து எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க, ஸோ கவர்மெண்ட்டோட மானியம் எவ்வளவு, நாம் எவ்வளவு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து பில்லாகவே கொடுப்போம், ரசீதாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழக ரேஷன் கடைகளில் கார்டுதாரர்களுக்கு அரிசி கோதுமை இலவசமாகவும் சர்க்கரை பாமாயில் துவரம்பருப்பு குறைந்த விலையிலும் அதாவது மலிவு விலையிலும் வழங்கப்பட்டு வருகிறது. அரிசி கோதுமையை இந்திய உணவுக் கழகத்திடமிருந்து குறைந்த விலையிலும் மற்ற பொருட்களை சந்தை விலையிலும் அரசு வாங்குகிறது. அதாவது அரிசி கோதுமையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய உணவுக் கழகத்திடமிருந்து குறைந்த விலையில் வாங்கிக்கிறாங்க. ஸோ மற்ற பொருட்கள், அதாவது மற்ற பொருள் சர்க்கரை பாமாயில் துவரம்பருப்பு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சந்தை விலையில் அரசு வந்து கொள்முதல் செய்கிறாங்க. உணவு மானியத்திற்காக மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு ஆண்டுக்கு 10,500 கோடி ரூபாயை செலவு செய்கிறது. அரிசி கார்டு வைத்திருக்கும் பலர் இலவச அரிசியை தவிர்த்து மற்ற பொருட்களை வாங்குகின்றனர். அதாவது தமிழக அரசு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உணவு மானியத்திற்காக மட்டும் ஆண்டுக்கு 10,500 கோடி ரூபா வந்து ஒதுக்கீடு செய்கிறோம், செலவு செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் அரிசி கார்டு அட்டைதாரர் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அரிசி மற்ற பொருட்கள் எல்லாமே போடுவாங்க. ஆனால் அவங்க அரிசியை வாங்காமல் மற்ற பொருட்கள்லாம் வாங்கிக்கிறாங்க. ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அரிசியை விற்பது போல பதிவு செய்து ரேஷன் ஊழியர்கள் முறைகேடாக கள்ளச்சந்தையில் விற்கிறார்கள். ஸோ அந்த அரிசியை வந்து ஆல்ரெடி, அதாவது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி வாங்காமல் வந்துடுவாங்க. ஆனால் அந்த அரிசியை ரேஷன் கடை ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை எடுத்து ஸோ மற்றவங்களுக்கு, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கள்ளச்சந்தையில் விற்கிறது, இந்த மாதிரி புகார் எழுந்த வண்ணமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தொடர்பாக கார்டுதாரர்களின் மொபைல் ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பியும் கண்டுகொள்வதில்லை. அதாவது நீங்கள் ஆல்ரெடி அரிசி வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும். அதாவது உங்களுக்கு 35 கிலோ போடுறாங்களா, 18 கிலோ போடுறாங்களோ, 12 கிலோ போடுறாங்களோ, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன அரிசி போடுறாங்களோ, எவ்வளோ அரிசி போடுறாங்களோ அது வந்து உங்களுக்கு மெசேஜாகவே வந்துடும். நீங்கள் சர்க்கரை வாங்குறீங்க அப்படின்னா சர்க்கரை 15 ரூபாய் 20 ரூபாய் அந்த மெசேஜ் வந்துடும். பருப்பு வாங்கினீங்க, பாமாயில் வாங்கினீங்க அப்படின்னா எல்லா மெசேஜ் வரும். ஆனால் உங்களுக்கு அரிசி வாங்காதவங்களுக்கு கூட வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். சப்போஸ் நீங்கள் வாங்கியிருக்கவே மாட்டீங்க, எங்களுக்கு அரிசி வேண்டாம் வேறு பொருள்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. பட் இருந்தாலும் நீங்கள் அரிசி வாங்கின மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வரும். ஆனால் அந்த மெசேஜையும் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து கண்டுகொள்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கவர்மெண்ட்லன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் ரேஷன் கடைகளுக்கு விரல் ரேகை பதிவு பிரிண்டர் ரசீதுடன் கூடிய புதிய விற்பனை கருவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. விழிரேகை சரிபார்ப்பு கருவிழியும் வழங்கப்படுகிறது. ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா கண் கருவிழி ரேகையை பதிவு பண்ணுறதுக்காக விழிரேகை சரிபார்ப்பு கருவி, அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா விரல் ரேகை வைக்கிறதுக்கான அந்த பதிவு மிஷினு, பிரிண்டர்களுடன் கூடிய ரசீது, இந்த மிஷின் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடைகளுக்கு தற்போது வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பொருட்களை விற்கும் போதும் வழங்கப்படும் ரசீதில் ரேஷன் கார்டு எண், நுகர்வோர் பெயர், பொருட்கள் விற்பனை அளவு, அதற்கான தொகை உள்ளிட்ட விவரங்கள் தெரிவிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பரில் வந்து எழுதி தருவாங்க. ஸோ பாமாயில் ஒன்று வாங்கியிருக்காங்க, சர்க்கரை 1 கிலோ, பருப்பு அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. பட் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ரசீதாகவே கொடுப்பாங்க. அந்த ரசீதில் ரேஷன் கார்டு நம்பர் இருக்கும், நுகர்வோரோட பெயர், அதாவது ரேஷன் கார்டு யார் தலைவரோ அவங்களோட பெயர், பொருட்கள் விற்பனை அளவு, அதாவது பாமாயில் ஒன்று வாங்கியிருக்கீங்க, அரிசி 15 கிலோ வாங்கியிருக்கீங்க, 20 கிலோ வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான தொகையும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த தொகையில் கார்டுதாரர் வழங்க வேண்டியது, தமிழக அரசின் மானியம் எவ்வளவு என்ற விவரம் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அரிசி வந்து பார்த்திங்கன்னா இந்திய உணவுக் கழகத்திடமிருந்து வாங்கிக்கிறாங்க தமிழக அரசுலேருந்து. ஸோ அதனால் அது ஒரு அமௌண்ட் இருக்கும், அது ஒரு 10 ரூபா அப்படின்னா அந்த 10 ரூபா வந்து அங்கே மென்ஷன் ஆகிருக்கும். ஆனால் நமக்கு வந்து 0 பைசா தான், அதாவது நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டும் கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி தான் பருப்பும். ஸோ பருப்பு ஒரு 30 ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மானியமாக வந்து கவர்மெண்ட் ஒரு 10 ரூபா கொடுக்கும். ஸோ இது மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் அந்த ரசீதில் பிரேக்கப்பெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மானிய விவரம் ஃபுல்லாகவே அதில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது குறித்து உணவுத்துறை அதிகாரி ஒருவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏழை எளிய மக்கள் பயன்பெறவே ரேஷனில் மானிய விலையில் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. சிலர் அந்த பொருட்களின் மதிப்பு தெரியாமல் கடை ஊழியர்களை எடுத்துக்கொள்ளுமாறு கூறுவதால் தான் பல முறைகேடுகள் நடக்கிறது. நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இதோட அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வு இல்லை, அது போக அதோட மதிப்பும் தெரிய மாட்டேங்குது. இதனால் ஸோ ரேஷன் கார்டுதாரர்கள் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் ஸோ நீங்களே வந்து அரிசி வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பல முறைகேடுகள் நடக்குதுங்கிறாங்க. இதை தடுக்கவே தற்போது ரசீதில் ஒவ்வொரு பொருளுக்கும் அரசு எவ்வளவு செலவழிக்கிறது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. அதை பார்த்து அரசுக்கு ஏற்படும் செலவை கார்டுதாரர்கள் அறிந்து கொள்ள முடியும். ரேஷன் கடைகளில் தவறு நடந்தால் ரசீதில் உள்ள தொலைபேசி எண்களில் புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரசீது வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒவ்வொரு ரேஷன் கடையில் நீங்கள் எப்போல்லாம் பொருள் வாங்கலைங்களோ அப்போல்லாமே உங்களுக்கு அந்த ரசீது கொடுப்பாங்க. அந்த ரசீதில் ஸோ எல்லா டீட்டெயிலுமே வந்துடும், மானியம் எவ்வளோ கொடுக்குறாங்க, நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, என்னென்ன வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மொபைல் நம்பரும் கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்கள் அரிசியே வாங்காமல் உங்களுக்கு அரிசி வாங்கின மாதிரி போட்டிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில், ஏதாவது முறைகேடுகள் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தொலைபேசி எண்ணை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 27,000 நிரந்தர ரேஷன் கடைகளுக்கு புதிதாக விற்பனை முனைய கருவிகள் வழங்கப்பட உள்ளது. இதுவரை பார்த்தீங்க அப்படின்னா 25,000 கடைகளுக்கு விற்பனை கருவிகளும் 7,000 கடைகளுக்கு பார்த்தீங்கன்னா விலிரேகை சரிபார்ப்பு கருவிகளும் வழங்கப்பட்டுள்ளது. இன்னொரு 2,000 கடைகளுக்கு மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கருவிகள் வழங்காமல் இருக்குது, மீதி எல்லாமே வழங்கியாச்சு. ஸோ அது ஜூலையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நடைமுறைகள் ரேஷன் கடையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் எல்லாமே நீங்கள் ரசீது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.